மனிதன் வானத்தை ஆராய்கிறான். Man is researching sky. பூமியின் ஆழத்தை ஆராய்கிறான். He is researching the depth of the earth. ஆனால் தான் யார் என்பதை ஆராய்ந்து ஆராய தவறி விடுகிறான். But he is failing to research who he is. ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தாராம். There was a philosopher. ஒரு பெரிய தத்துவ ஞானி. He is a philosopher. ஒரு நாள் இரவு அவருக்கு இப்படியாக ஒரு கேள்வி வந்தது. So one night he had a question. நான் யார் என்கிற ஒரு கேள்வி. A question, who am I? நான் யார்? Who am I? இந்த கேள்வி அவருக்கு சாயங்காலம் ஆரம்பமானது. So the around the evening this question started to rise in his mind. Who am I? Na edukaga bhoomila vaalren. Why am I living on this earth? Na edukaga saapadugiren. Why am I eating? Edarkaga indha bhoomila piranden. Why was I born in this earth? Edarkaga naan vaandu kondirukiren. Why am I living my life? Naan yaar endra oru kelvi avanukku undanadhu. He had a question, who am I? இப்படி இரவு சென்று போனது. So the night passed. இந்த கேள்வி அவனுக்குள் மிக உயர்ந்து நின்றது. So this question was pricking and standing tall before him. அவனுக்கு இரவு தூக்கம் வரவில்லை. He could not fall asleep. அவர் என்ன செய்தார்? What did he do? இரவு வீட்டை விட்டு வெளியே வந்தார். He came out of his house. அந்த நடு ரோட்டிலே இரவிலே நடக்க ஆரம்பித்தார். In the middle of the street he started to walk. ஒரே ஒரு கேள்வி அவருக்கு. One question for him. நான் யார் என்கிற ஒரு கேள்வி. The question is who am I? இந்த கேள்வியோடு நடு ரோட்டிலே இரவு நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தார். With this question in the middle of the street it was walking. Naan yaar, who am I? Naan yaar, who am I? இப்படி போய் கொண்டிருக்கும் போது, while he was going for, இரவிலே ரோந்திலே இருந்ததான பெட்ரோல் வண்டிகாரங்க போலீஸ்காரங்க இவர் என்ன நடு ரோட்ல நடு இரவிலே இந்த மனிதன் நடந்து கொண்டிருக்கிறார். So the night patrol who was patrolling the area was thinking, why is this man walking alone at night? அவரை கூப்பிட்டார்கள் போலீஸ்காரர்கள். The policeman called him. கூப்பிட்டாங்க. They called him. யார் நீ? Who are you? அவர் கேட்டார். He asked. நானா தான் கேக்குறேன், நான் யாரு? Even I am asking the same, who am Police, I? போலீஸ்காரன் கேக்குறான், யார் நீ? The policeman is asking, who are you? போலீஸ்காரன் இவர் பதில் கொடுத்தார், ஆமா நானும் கேக்குறேன், நான் யார்? He is answering the policeman, yes I am asking the same question to myself. நான் யார் சொல்லுங்க. Tell me, who am I? போலீஸ்காரன் கேக்குறான், நீ யார்? The policeman asked, who are you? பதில் கேக்குறார், நான் யார்? He is answering, who am I? இன்னைக்கு மனிதன் நான் யார் என்பதை அறியாதவனாக இருக்கிறார். Today a man doesn't know who he is. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is the purpose of his life? தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? What is the meaning of his life? இந்த பூமியிலே ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Why is he living in this earth? இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is the purpose of this life? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து முடித்த பிறகு நாம் எங்கே போக போகிறோம்? Where am I going to go after I complete my worldly life? என்பதை முக்கியமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டங்களுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. The important purpose of this meeting is to clarify this entire thing substance to you. ஒரு பெரிய ஞானி இருந்தார். He was a big wise man. உலகத்துல இருக்க பெரிய ஞானிகளோ ஒரு மனுஷன், scientist. He was one of the scientists, wise man. திடீர்னு இப்படி ஒரு கேள்வி வந்தது. He had a question once. பூமியில் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is the purpose of life? அவர் உலகத்தில் அவருக்கு தெரிஞ்ச அறிமுகமான எல்லா சயின்டிஸ்டும் கடிதம் போட்டாராம். So he wrote a letter to all the renowned scientists that he knows. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is the purpose of life? அவருக்கு அதிகமாக பதில் திரும்பி வந்தது. He got many reply. அநேகர் என்ன எழுதுனாங்க தெரியுமா? What many responded is, எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. We don't know, if you are aware let us know. சிலர் எழுதுனாங்களா, இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். Some people wrote, we are researching that. மனிதன் புசிக்கிறான், குடிக்கிறான், படிக்கிறான், படுக்கிறான், தூங்குகிறான், எல்லாம் செய்கிறான், ஆனா வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை அறியாமல் போகிறான். Man is eating, drinking, sleeping, waking up and doing and working, but he doesn't understand what is the purpose of his life. அருமையான சகோதரனே, சகோதரியே, beloved brother and sister, இந்த தேசவாசிகளே, the dwellers of this land, இந்த பூமிக்குரிய மனுஷருடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கை. The life of man on this earth is very important. தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. It is a life connected with God. தேவனுக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. It is a life where we are created for the sake of God. தேவனுக்கென்றே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. It is a life that we are meant to live for God. தெய்வத்தை மையமாக வைத்து தெய்வத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை. It is a life where we do the will of God, keeping God in the center of everything that we do. இன்றைக்கு இதை சத்துருவாய சாத்தான் அநேகருக்கு மறைத்து போடுகிறார். The devil, the enemy is hiding this truth from everyone. ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. This life is a very short life. டக்குனு முடிஞ்சிடும். It will end in an instant. மின்னல் வேகத்துல நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். The life will end in a lightning. பாருங்க, ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே, 2 weeks before, ஜோசன் ஒருத்தர் கேரளால இருந்தார். We had a pastor named Joseph. கேரளால பிரசங்கம் பண்ணுவார். He used to preach. He is a preacher. அறுத்து போனார்.
He passed away. 51 வயசு தான். He's 51 years of age. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். I grieved a lot. சின்ன வயசுலயே போயிட்டாரு. In a young age he departed. திடீர்னு போய்க்கொண்டே இருக்காங்க. They are vacating this earth. திடீர்னு நம்முடைய வாழ்க்கை முடியும். Our life will end very soon. ஆனால் ஒரு நீண்ட நித்தியம் காத்து கொண்டிருக்கிறது. But there is a long eternity waiting. இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். The Lord is desiring that we need to understand and learn as to how we have to live this temporal short life. இந்த பூமிக்கிலே தன்மையில் சில தன்மைகள் இந்த பூமிக்கு உண்டு. There are certain attributes, characteristics to this earth. நாம் வாழ்கிற இந்த பூமிக்கு சில தன்மைகள் உண்டு. The earth that we are living in, it has some attributes or characteristics. பூமி மனுஷனுக்கு பலனை கொடுக்கும். Earth will give forth yield unto this man. ஆனா ஒண்ணே இந்த பூமியில இருந்து எடுத்துட்டு போக விடாது. But it won't leave anything to be taken from it. போகும்போது ஒரு பின் ஊசி கூட எடுத்துட்டு போக முடியாது. You can't take a bell pin even when you depart. ஒரு செருப்பு கூட நீங்க போட்ட செருப்பு கூட எடுத்துட்டு போக முடியாது. You can't take your footwear. எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் They will rip off everything and leave you. சமீபத்தில் ஒரு தாய் மரிச்சாங்க. A mother passed away recently. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் CSI பேக்ரவுண்ட். The entire family background is from CSI denomination. அவங்களுடைய மகனும் மருமகளும் மட்டும் நம்முடைய விசுவாசி. Son and daughter-in-law, they are from our denomination. தாய் நம்முடைய கூட்டத்துக்கு வருவாங்க, அங்கேயும் போவாங்க. The mother will come to our meetings and also to the other denomination. மரிச்சப்ப நான் எட்டி பார்க்க போய் ஜெபிச்சிட்டு வரலாம்னு போனேன். So when she passed away, I went there just to pray. தா கழுத்துல அவ்வளோ பெரிய செயின். So around the neck it's very thick. Chain. ஒரு பாம்பு ஒரு கட்டுவிரியன் பாம்பு தொங்குற மாதிரி இருக்குது. Just like a small viper it was around her. நான் கேட்டேன். I asked. நான் இது இப்பதான் இந்த மாதிரி சரீரத்தை நகை போட்டு தான் ஃபர்ஸ்டா பாக்குறேன். The first time I'm seeing a dead corpse being சமீபத்தில் நடந்தது தான். Something happened recently. அப்போ அவங்க பையன் பக்கத்தில் நின்னாரு. The son stood next to me. இவ்வளோ பெரிய செயின் தங்க செயினுக்கு இது அப்படியே புதைச்சிருவீங்களான்னு கேட்டேன். I asked him, this is a very costly gold chain, will you bury it? I'll just ஏன்னா அவங்க அதை ஃப்ரீசரில் வச்சிருக்கும் போது நான் அந்த செயினும் அவ்வளோ பெரிய அவனால பணக்காரவங்க அந்த செயினோட தான் அந்த பாடி வச்சிருக்கிறாங்க. So when they kept in the freezer, because he is a well-to-do family, they have placed it like that with all the decoration and beautification. இது எப்படி செயினோட போச்சிருக்கீங்களா? So do you bury with all these ornaments? இல்ல பாஸ்டர் கழட்டிடுவோம். No pastor, we'll take it away. கழட்டிடுவோம். We'll rip it off. எப்ப மண்ணுக்குள்ள புதைக்கும் போது. By the time she gets into the ground. அது வரைக்கும் போட்டுக்கோ. Put on till then. உடைக்கும் போது கழட்டிடுவாங்க. But when you are being buried, எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் ஓடுவாங்க. They will rip off everything. வரும்போது நிர்வாணியாய் பூமிக்கு வந்த பூமி விட்டு போகும் dress போட்டுட்டு ஓடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். வேற வித்தியாசம் ஒண்ணு இல்லை. Naked, but when you depart you will just be clothed, nothing more. கலங்குகிறீர்கள். Why are you trembling? இல்லை என்று ஏன் கலங்குகிறீர்கள்? Why are you trembling for nothingness? பணத்துக்கும் பொருளுக்கும் பின்னால் ஏன் ஓடுகிறீர்கள்? Why are you going after money and material? அது இல்லை இது இல்லை என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Why are you worried about it? தற்காலிகமான வாழ்க்கை. Temporal life. கொஞ்ச கால வாழ்க்கை. Life of short time. இந்த பூமி ஒன்றே நம்மை எடுத்துக்கொண்டு போக முடியாது. Earth will not let you take away anything. ஆனால் ஒரு முக்கியமான தெளிவெடுத்து ஒரு மகிமையான ராஜ்யம் உண்டு. ஒரு மனவாளன் உண்டு. அவருடைய மனவாட்டியாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். The purpose of this meeting is there is a very important life where we have to become as a bridal church and we have to become a bride for the bridegroom. நம்முடைய மனக்கண்களை பிரகாசமாக்குவார். May the Lord enlighten the eyes of our mind. நம்முடைய மனதும் நம்முடைய இருதயம் நம்முடைய ஏக்கமும் நோக்கமும் தாகமும் தவிப்பும் ஏக்கமும் ஆவலும் பெருமூச்சும் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி தேவனை நோக்கி இருப்பதாக. Let our desire, our thought, our intention, our earning, all the things that we long for be God and life for God. நம்முடைய மனதெல்லாம் தேவன் மேல் பதிக்கப்பட்டிருப்பதாக. Let all of our mind be fixed upon the Lord. நம்முடைய ஏக்கமும் தவிப்பும் தாகமும் நம்முடைய இயேசுவாக மாறுவாராக. Let our thirst, our longing, our earning be Jesus. ஏனென்றால் நித்திய நித்தியமாக அவரோடு தான் சேர்ந்து வாழப் போகிறோம். Because we are going to live with him for everlasting ages. அவரோடு தான் வாழப் போகிறோம். We want to live with him. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தலங்கள் மாயையிலே கலியுதே கனா பொலிங்கிடுதே. தலங்கள் மாயையிலே கலியுதே கனா பொலிங்கிடுதே. காரிருள் வந்தனை மூடி வருதே கர்த்தரி பாதம் வருவாய். காரிருள் வந்தனை மூடி வருதே ரத்தத்தை சிந்தினாரே உந்தனைய சுத்தனாயாக்கிறவே. ரத்தத்தை சிந்தினாரே உந்தனைய சுத்தனாயாக்கிறவே. சத்துருவாகிய போனை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய போனை தமது புத்திரனாக மாற்றுவார்.
Hallelujah. Rabatudangada, Tudabalangada, Tudibidigada. Hallelujah.